Hello friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட லேடர் லாஜிக் டயகிராம் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து நாங்க டியூவல் ஸ்டார்டரோட லேடர் லாஜிக் வந்து எப்படி டிரா பண்ணனும், எது இன்புட் அவுட்புட்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். அது இல்லாம நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா வந்து ப்ரோகிராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் போனீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து ப்ரோ பிஎல்சி எப்படி இருக்கும், எப்படி இன்புட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை போய் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். ஒரு பிகினர் லெவலர்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து அபோவ் 5 HP மேலே போகக்கூடிய மோட்டரில் மட்டும்தான் வந்து ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக பாருங்கள், அது இல்லாமல் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து நம்மளுடைய ரிலே லேடர் டயக்ராமு. ஓகேங்களா, இது இந்த இதுதான் வந்து நம்ம வந்து லேட்டர் லாஜிக்காக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு டைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்டார் கான்டாக்டர், மெயின் கான்டாக்டர், ஒரு டைமர், டெல்டா கான்டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து ஓஎல்ஆர் ஓவர்லோட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் நாங்கள் இதில் காட்டில் ஓகேங்களா எது எதில் இன்புட்டுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து ஒரு இன்புட்டு, ஸ்டாப் புஷ் பட்டன்ன்றது ஒரு இன்புட்டு, என்சி கான்டாக்டாக ஓவர்லோட்லேயே ஓஎல்ஆர்லேருந்து தான் நமக்கு எப்பவுமே டேரக்ட் மோட்டருக்கு வந்து சப்ளை போகும். அதனால் வந்து அதுலேருந்து வரக்கூடிய என்சி ஃபீட்பேக் எடுத்துருப்பாங்க. சப்போஸ் மோட்டர் ஏதாச்சும் ஓவர்லோட் ஆச்சுன்னா இந்த இன்புட் கட் ஆகிட்டு நமக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்டப் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசம் தான் வந்து இந்த ஓஎல்ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு கான்டாக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவுட்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் கான்டாக்டர், இந்த ஒரு கான்டாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாரில் இருக்க கான்டாக்டர் ஒரு அவுட்புட் கான்டாக்டர், அதெல்லாம் வந்து டி ஃபார் டெல்டா கான்டாக்டர் ஒரு கான்டாக்டர், அது வந்து ஒரு அவுட்புட்டு, அப்புறம் மெயின் கான்டாக்டர் ஒரு அவுட்புட்டு, அப்புறம் வந்து ஆன் டிலே டைமர்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்புட் அவுட்புட் எதுன்னு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செலக்ட் பண்ண இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணும். பிஎல்சியில் எப்பயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டே வந்து தான், புஷ் பட்டனுக்கான ஒரு அட்ரஸ் இருக்கும், அப்புறம் ஸ்டாப் புஷ் பட்டனுக்கான ஒரு அட்ரஸ் இருக்கும், அவுட்புட் கான்டாக்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் செலெக்ஷன் தான் வந்து மெயின் ஃபார் பிஎல்சி ப்ரோக்ராமிங்க்கு. ஓகேங்களா, அதை வச்சு தான் வந்து நம்மளுடைய பிஎல்சி லேடர் லாஜிக் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இதோட அட்ரஸ்லாம் நீங்கள் பேசிக்காக பாருங்கள். ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வந்து I0/0 கொடுத்துருக்கோம், ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு வந்து I0/0/1 கொடுத்துருக்கோம். இது வந்து ஐனா வந்து இன்புட்டு, 0 இல்லை, இது வந்து அவுட்புட்டு. ஓகேங்களா, ஓன்னு சொல்லுவாங்க, ஓ தான் வந்து அவுட்புட்டு. இது போல் வந்து நம்மளுடைய இன்புட் அவுட்புட் வந்து என்னென்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பிஎல்சியில் வந்து நமக்கு இப்படி தான் வந்து நம்ம வயரிங்கே பண்ணுவோம். இது நான் முன்னே காமிச்சது வந்து ஒரு ரிலே லேடர் வயரிங்கு, அது வந்து நம்மளுடைய பிஎல்சியில் கொடுக்கக்கூடிய இன்புட் வயரிங் வந்து இவ்வளோ தான் இருக்கும், அவுட்புட்டு இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்ட் புஷ் பட்டன் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு இன்புட் போகும். நீங்கள் உள்ளே பண்ணிக்கிற ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஸ்டார் கான்டாக்டருக்கா அல்லது வந்து மெயின் கான்டாக்டர் டெல்டா கான்டாக்டர். ஓகேங்களா, அதுக்கு வந்து சப்ளை போய்ட்டு நமக்கு வந்து ஆன் ஆகி நமக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்டார் அண்ட் டெல்டா டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய பிஎல்சிக்கு வந்து கொடுக்கக்கூடிய வயரிங்கே அவ்வளோதான். இந்த பிஎல்சி ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா வயரிங் வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஆகிட்டீங்கன்னா வந்து உள்ளக்கிற லாஜிக் ஏற்ற மாதிரி அவுட்புட் ஆன் ஆகும். ஸ்டார் புஷ் பட்டன், ஓஎல்ஆர், இதெல்லாம் வந்து இன்புட்டு, இதெல்லாம் வந்து அவுட்புட்டு. இப்படி தான் வந்து நம்ம பிஎல்சியில் வந்து வயரிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய லேடர் லாஜிக். இந்த லேடர் லாஜிக் வந்து நான் அதில் ட்ரா பண்ண போகிறேன். அதை எப்படி ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எல்லாமே வந்து பிஎல்சி உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் சாஃப்ட் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, நீங்கள் எதுவுமே இதுக்கு ஹார்ட்வேரிங்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, அப்புறம் சொன்ன இந்த இன்புட் சொல்லணும் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வயரிங் பண்ணுவீங்க. இதே போல் அவுட்புட் மட்டும் நீங்கள் எடுத்துருப்பீங்க பிஎல்சிலேருந்து, ஒரு அவுட்புட் போர்ட்லேருந்து இன்புட் போர்ட்லேருந்து, இது எல்லாமே வந்து உள்ள இன்டர்னலாக ப்ரோக்ராமிங் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய பிஎல்சி லேடர் லாஜிக் வந்து ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிமுலேஷனில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய லேடர் லாஜிக் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதில் வந்து எப்படி ட்ரா பண்ணுறோம், எது எது இன்புட் அவுட்புட்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது இல்லாமல் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு. அது இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு மிஞ்சி போனால் 20 MB தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிகினருக்கு. அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டர் இருக்கணும், வந்து ஒரு பேசிக் நாலேஜாக பிஎல்சி பற்றி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இன்டெப்த்தாக தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு ட்ரபுள் ஷூட்டிங், அப்புறம் வந்து இன்புட்னா என்ன, அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக், ஒரு பேசிக் நாலேஜ் கோசம் தான் வந்து நான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய லேடர் லாஜிக் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு புரியும். வாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய யூஸ் எலமெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, NO, NC, அவுட்புட் காயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் சிம்பிளாக வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான லேடர் லாஜிக்கை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம்.
நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்பனன்ட்ஸ்லாம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிடறேன், அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ட்ரா பண்ணும்போது சொன்னால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அதை மட்டும் பாருங்கள், எப்படி இன்புட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்டார்ட்டுக்கான இன்புட்டு, ஸ்டார்ட் புஷ் பட்டனு, அப்புறம் ஒரு ரங்கு, இது வந்து சீலிங் கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ரங்கு யூனிட்டு, அப்புறம் வந்து டெல்டாவுக்கான ஒரு என்சி கான்டாக்ட் வந்து இங்கே போட்டாச்சு. நான் இது வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ட்ரா பண்ணுறது மட்டும் பாருங்கள். இது ஒரு டைமருக்கானது, இது வந்து ஸ்டாருக்கான ஒரு காயில் கான்டாக்ட் கொடுத்தாச்சு, அவுட்புட் காயில். அப்புறம் வந்து நம்ம ஸ்டாருக்கான இன்னொரு லைன் வந்து இங்கே என்சி என்ஓ வந்து ட்ரா பண்ணுறோம், இது வந்து ஒரு ரங்கு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டாப் புஷ் பட்டனு, அப்புறம் வந்து ஒரு ஓஎல்ஆருக்கான ஒரு இன்புட்டு, அப்புறம் வந்து மெயின் கான்டாக்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் இங்கே இந்த ரங்கில் என்ன பண்ண போகிறோம்னா வந்து டைமர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்லேருந்து டெல்டாக்கு மாறது வந்து டைம் டிலே வந்து செட் பண்ணியிருப்பாங்க, டைமர் தான் வந்து நம்மளோட ஸ்டார்லேருந்து டெல்டாக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைமர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் டைமர் அண்ட் கவுண்டர் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன் டிலே டைமர் செலக்ட் பண்ண போகிறோம். இது எடுத்துகிட்டு வந்து நம்ம டைமர் கொடுத்தாச்சு, ஓகேங்களா. அப்புறம் வந்து யூசர் இருக்குல்ல அதில் போயிடுங்க, அதில் போய்ட்டு நீங்கள் இப்படி வந்து மெயின் ஸ்க்ரீன் மறுபடியும் வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மெயின் கான்டாக்டுக்கான ஒரு கான்டாக்ட் கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து ஒரு ஸ்டாருக்கான என்சி, அப்புறம் வந்து இது வந்து டெல்டாவுக்கான அவுட்புட் காயில். இது நம்ம வந்து பேசிக்காக காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ்லாம் எப்படி கொடுங்கன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இது நம்ம பேசிக்காக இப்போ வந்து ட்ரா பண்ணிட்டேன், ட்ரா பண்ணது மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எக்ஸிக்யூட் பண்ணும்போது கிளியராக புரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓகேங்களா. இது பேசிக்காக ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய ஒரு பேசிக் லேடர் வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அதை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இது வந்து நம்மளுடைய ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கான ஒரு இன்புட்டு, ஓகேங்களா. இது ஒரு இன்புட்டு, அப்புறம் இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டனுக்கான ஒரு இன்புட்டு இங்கே கொடுத்தாச்சு, இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டனுக்கான ஒரு இன்புட்டு. அப்புறம் வந்து ஓஎல்ஆர், ஓகேங்களா. ஓஎல்ஆர்ன்றது வந்து ஒரு இன்புட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்புட் என்னென்னு சொல்லிட்டு. நம்ம இன்புட் வந்து கொடுத்தா இது ஸ்டார்ட் புஷ் பட்டனு, ஸ்டாப்பு, அப்புறம் வந்து ஓஎல்ஆர். நான் ஆக்சுவலாக இங்கே ஒரு என்ஓ கான்டாக்ட் போடாமல் விட்டேன், ஓகேங்களா. இது வரல நீங்கள் பேசிக்காக பாருங்கள். இப்போ வந்து நம்ம அவுட்புட் கான்டாக்டுக்கான அட்ரஸ் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்டாருக்கான அவுட்புட் அட்ரஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்டாக்டர் இருக்குல்ல அதுக்கான அவுட்புட் அட்ரஸ் கொடுத்தாச்சு. இது வந்து டெல்டா கான்டாக்டருக்கான அவுட்புட்டை வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இன்புட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது ஒரு இன்புட்டாக ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஓஎல்ஆர் இன்புட்டு, அவுட்புட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்டாருக்கான அவுட்புட் கொடுத்துருக்கேன், மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகிறதுக்கான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கேன் பிஎல்சியில், அப்புறம் வந்து டெல்டாக்கான ஒரு அவுட்புட்டு அட்ரஸ் வந்து கொடுத்தாச்சு. இன்புட் அவுட்புட் என்னென்னு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ஒயரிங்கான ஒரு அட்ரஸ்லாம் கொடுக்க போகிறோம், ஃபீட்பேக் இதுலேருந்து இது இதெல்லாம் ஆன் ஆகணும், லேட்ச்னா என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நம்ம அட்ரஸ் வந்து கொடுத்துட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த சீலிங் கான்டாக்டாக இருக்குல்ல அதுக்கான அட்ரஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து அப்படியே ஹார்ட் ஒயரிங் வந்து நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை, ஓகேங்களா. பிஎல்சி லெட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஸ்டாருக்கான ஒரு அட்ரஸ் எடுத்து வந்து இங்கே கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் அழுத்தணும்னா சாரி அவுட்புட் எடுத்து கொடுக்கணும், சாரி ஸ்டார்ட் புஷ் பட்டன் இங்கே அழுத்தினோடனே என்னென்னா நமக்கு ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆகி நமக்கு வந்து சீலிங் மோட்டர் வந்து ஆன்லேயே இருக்கணும், அதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க சீலிங்கு. அப்புறம் வந்து டெல்டா, டெல்டாவோட அவுட்புட் கான்டாக்டர் வந்து நமக்கு தெரியும், அதோட அட்ரஸ் எடுத்து வந்து இங்கே கொடுக்கணும், அதுவும் கொடுத்தாச்சு. அப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாருக்கான ஒரு இன்புட் கொடுத்தாச்சு, அதெல்லாம் வந்து ஸ்டாப்புக்கான அட்ரஸ்லாம் கொடுத்தாச்சு, ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு சீலிங் கான்டாக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்டாக்டருக்கு வந்து ஆன்லேயே இருக்கணும்ல அதுக்கான, இது மெயின் கான்டாக்டருக்கான அட்ரஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இந்த அட்ரஸ் வந்து நம்ம அப்படியே சீலிங்கில் கொடுத்துடணும். அப்புறம் இந்த மெயின் கான்டாக்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம டைமருக்கு ஒன்று கொடுக்குறோம் இன்புட்டாக, டைமர் வந்து மெயின் கான்டாக்ட் ஆன் ஆனவுடனே டைமர் வந்து ஆன் ஆகணும், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மெயின் கான்டாக்ட் ஆன் ஆனவுடனே இங்கே வந்து சப்ளை வந்து இங்கே நிற்கணும். அதெல்லாம் வந்து ஸ்டாருக்கான அவுட்புட் வந்து நம்ம என்ஓ கொடுத்தாச்சு, என்சியில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து அட்ரஸ் கொடுத்தாச்சு. அதுபோல் இந்த டைமர் இருக்குது பார்த்திங்களா, டைமரில் வந்து நீங்கள் இந்த டைமர் ஆன் ஆகணும்ல ஸ்டார்லேருந்து டெல்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து இந்த டைமருடைய அவுட்புட் அதோடைய லேட்ச் சிக்னல் வந்து நம்ம எடுத்து இது கொடுத்தா தான் வந்து டைமர் வந்து ஆன் ஆகும்.
அது எப்படி நாங்கள் கொடுக்குறோன்னு பாருங்கள். ரைட்டில் கிளிக் பண்ணுங்கள், கோ டேட்டா டேபிள் இருக்கும், அதில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை. நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நம்ம இங்கே அட்ரஸ் வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துக்கலாம். டைமருக்கான அட்ரஸ் இது, இங்கே டபுள் கிளிக்னா வந்துருச்சா T4.0 வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், இல்லை போய்ட்டு கோ டேட்டா டேபிள் இருக்கும், நமக்கு வந்து இந்த பிட்டோட அட்ரஸ் எடுத்து வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ண முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், அதனால் வந்து அப்படியே இங்கே இருந்துருக்கு. ஓகேங்களா, இது வரலாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் நேம் கொடுக்குறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் என்னென்ன காண்டாக்டர்னு சொல்லிட்டு. ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாறதுக்கு வந்து நம்ம டைம் டிலே வந்து செட் பண்ணணும். நான் இங்கே வந்து நான் ஒரு 20 seconds வச்சுக்கிங்களேன், ஒரு 30 seconds வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரீசெட் வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகேங்களா, டைமர் வந்து 30 milliseconds கழிச்சு வந்து ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்புட் அவுட்புட்லாம் என்னென்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்குறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் என்னென்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டாருக்கான காண்டாக்டர். ஓகேங்களா, ஸ்டாருக்கானது. இது வந்து மெயின் காண்டாக்டர். மெயின் காண்டாக்டர் கொடுத்தாச்சு. இது வந்து டெல்டா காயில், டெல்டா காண்டாக்டர்னு வச்சுங்களேன். டெல்டா காண்டாக்டர். இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன். இது வந்து இன்புட்டு. ஓகேங்களா, ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்தாச்சு. இது வந்து ஸ்டாப்பு, ஸ்டாப் புஷ் பட்டன் கொடுத்தாச்சு. இது வந்து ஓஎல்ஆர்லேருந்து வரக்கூடிய ஒரு என்சி, ஏன்னா சீரீஸில் கொடுத்துருப்போம். ஓவர்லோடு ஏதாச்சும் ஆகி ட்ரிப் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த காண்டாக்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மெயின் காண்டாக்டர் போகிற சப்ளை கட் ஆகிடும், மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லாத்துக்கும் நேம் கொடுத்தாச்சு, இதை ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ வந்து நம்ம பேசிக்காக எல்லாமே இன்புட் அவுட்புட் செலெக்ஷனு அப்புறம் வந்து டைமருக்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டார் டெல்டா ஸ்டார்டுடைய பேசிக் லேடர் லாஜிக் டயக்ராமு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன் அழுத்துறோமா, அழுத்துறோன்னா ஆகினா டெல்டா காண்டாக்டர் சீலிங் காண்டாக்டர் வழியாக வந்து என்சிலே இருக்கா, என்சிலேருந்து நான் என்னவோ டைமரோட என்சி வழியாக போய் நம்மளோட ஸ்டார் காயில் ஆன் ஆகும். அது இல்லாமல் ஸ்டார் காயிலுடைய ஒரு ஃபீட்பேக்கை தான் நமக்கு கொடுத்துருக்கோம். அப்போ என்னாகனா இங்கே இந்த சப்ளை வந்து கண்டினியூஸாக இங்கே போயிட்டு மெயின் காண்டாக்டர் ஆன் ஆகிடும். நார்மலாக வந்து ஸ்டாரில் ரன் ஆகும்போது ஸ்டார் காண்டாக்டர் மெயின் காண்டாக்டர் ஆல்வேஸ் வந்து ஆனில் இருக்கும். அப்போ என்னாகனா ஸ்டாரில் ரன் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய என்சி வந்து என்ஓ ஆகிடும். அப்போ வந்து டெல்டாக்கு வந்து காயில் சப்ளை போகாது, எந்த ஒரு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. அதுதான் வந்து இன்டர்லாக். சப்போஸ் டெல்டாவில் ரன் ஆகும்போது இந்த காண்டாக்டர் வந்து ஓப்பன் ஆகிடும், இந்த ஸ்டார் காயில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் சப்ளைலேருந்து. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அங்கே நம்ம வந்து இங்கே நான் மைக்ரோ செகண்டில் இருக்குது, நம்ம வந்து இது 100 வச்சுப்போம், அப்போ தான் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஈஸியாக புரியும். நம்ம வந்து நம்ம டைமிங் வந்து வச்சாச்சு, இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இங்கே போய்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இந்த ஒரு பார் மாதிரி வந்துடும். இதை டவுன்லோட் கொடுங்க, டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ரன் மோடுக்கு ரன் பண்ணுறேன், ரன் மோடுங்க வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து இன்புட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கோம், இன்புட்டு ஸ்டாப்பு ஓஎல்ஆர் அப்புறம் வந்து அவுட்புட் வந்து இது வந்து ஸ்டார் காண்டாக்டர் மெயின் டெல்டான்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து அழுத்துறேன். இங்கே வந்து நமக்கு ஸ்டார் காண்டாக்டர் ஆன் ஆகிடுச்சு, மெயின் காண்டாக்டர் ஆன் ஆகிடுச்சு, டெல்டா காண்டாக்டர் வந்து டி எனர்ஜஸில் இருக்குது, டைமர் வந்து ஓடுது. என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டைம் முடிஞ்சவொடனே என்னாச்சு, டெல்டாவுக்கு வந்து மாறிடுச்சு. இப்படி தான் வந்து நம்மளுடைய ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய லேடர் லாஜிக் வந்து ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு, என்னாச்சு, இங்கே வந்து டெல்டா வந்து என்சிலேருந்து வந்து என்சிலேருந்து வந்து என்ஓ ஆகிடுச்சு, ஏன்னா இந்த காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து என்ஓ ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஸ்டாருக்கு வந்து சப்ளை கட் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் வந்து மோட்டர் நார்மலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து மறுபடியும் டைமர் ஓடுது, எவ்வளோ டைமிங் நீங்கள் உங்கள் டைமிங் டிலே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டைம் வேணும்னு சொல்லிட்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோசம் டைம் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா டெல்டாவுக்கு வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்படி தான் வந்து ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர் வந்து பேசிக்காக வந்து லேடர் லாஜிக் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் சப்போஸ் இந்த ஓஎல்ஆர் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஓவர்லோடு வந்து ட்ரிப் ஆகுதுன்னு வச்சு, மோட்டர் வந்து ஓவர் கனெக்ட் எடுக்குது, அப்போ என்னாகும், ஓவர்லோட் ஆச்சுன்னா வந்து ஓஎல்ஆர் வந்து சப்ளை வந்து என்னாகும், என்ஓ வந்து என்சி வந்து என்ஓ ஆகிடும், ட்ரிப் கமெண்ட் கொடுத்துட்டு என்னாகும், மோட்டர் வந்து ஸ்டாஃப் ஆகிடும். அப்போ வந்து மோட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணது தான் வந்து இந்த ஓஎல்ஆர். இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஓஎல்ஆர் வழியாக தான் வந்து நீங்கள் சப்ளை வந்து எடுத்துகிட்டு போவீங்க, அதனுடைய ஃபீட்பேக் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இன்புட்டாக. சப்போஸ் ஓஎல்ஆர் இல்லைனா என்ன ஆகினா மோட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதனால தான் வந்து எப்பவுமே ஓஎல்ஆரோட ஃபீட்பேக் வந்து இதில் லேடர் லாஜிக் வந்து நம்ம ஒரு இன்புட்டாக கொடுத்துருக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன்,
ஸ்டார் கான்டாக்டர் மெயின் கான்டாக்டர் ஆனால் ஸ்டாரில் ஓடிட்டுருக்கு. ஹார்ட்வேர் நீங்கள் வந்து மோட்டருக்கான வரையினா நீங்கள் தான் தனியாக பண்ணணும். இது வந்து பிஎல்சி லேடரில் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்டர் ஆன் ஆஃப் சர்க்யூட் மட்டும்தான். நீங்கள் வந்து ஆர்ஒய்பி அப்புறம் அந்த அவுட்புட் மோட்டருக்கு போகிறது எல்லாமே நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட்டுக்கு எப்படி இருக்கும் வயரிங்கு, டெல்டாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வயரிங் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டருடைய லேடர் லாஜிக் டயக்ராம். இதெல்லாம் வந்து ஒரு பிகினர் லெவலுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது வசதம் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. இதை நான் லேடர் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் இதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோம் எப்படி பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது எப்படி அட்ரஸ் கொடுத்துருக்குன்னு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.